எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரோ. ஏடா மாப்ள, வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு கொப்பல பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் லோடு பண்றேன். கொப்பல எங்கடா என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் சேர்ந்து போயிடும். மூச்சு 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா துவச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா? இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மருந்து பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவன உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேலை இல்ல போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன, பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கு ஒரு கயிறு தயார் பண்ணு? இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவங்க மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா நாளை முதல் குளிக்க மாட்டேன், சத்தியம் அடித்தாங்க. இன்னைக்கு கண்ணம்மா வீட்டுக்கு போவனும் ஒத்திக்கிட்டேன். கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வரத்துல ஓட்டலாம்ல, மனசும் படத்துக்கு வழி இல்லாம இப்படி மெதுவா ஓட்டுறீங்க. ஏன்னா மாட்டு மடியில மோட்டரா வச்சிருக்கிறது, முருகனா போறதுக்கு மூலமா தான் போ. சேஃப்டி விடு, இந்த லொல்லுக்கு தீப்பட்டி ஒன்று தான் குறைச்சல். வாண்டி ஓட்டுற லட்சணத்தை பாரு. இது பெரிய மாறுதி கார்ல போற வேண. சிகரெட்டுக்கு நெருப்பு வேணும்னு வந்தீங்கன்னு அந்த நேரம் பார்த்து நீ போராண்டு படுத்தியா? என் உடம்ப குப்புன்னு பாத்திக்கிச்சு. அதுன்னு கதவை கூட தாப்பா போடாம தூங்குற, அப்படி என்ன ஆசைது? எங்க உங்க அப்ப பக்கத்து ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காரு. விக்கிரக மாதிரி ஒண்ண வீட்டுக்குள்ள வச்சு போட்டு வெத்து கோயில உங்க அப்ப மணியாடு போயிட்டானாக்கா? உடம்பு ஆசையா போயிடும், அப்புறம் உடம்பு தாங்க உடனே ஒத்துக்கிறீங்க. நீங்க குடுக்கற மாத்திரை தின்னாலும் வெடிச்சது போய் இந்த மனுஷன் அந்த கருமத்தை குடிச்சிருந்தாங்க வருவான். மருந்து சாப்பிடுறது பெருசு இல்ல, முதல்ல குடிக்கிறது நிறுத்துங்க, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. கதவை தாப்பா போட்டுக்க, காலம் கெட்டு கிடக்குது. இன்னைக்கு கனமா வீடு கேங்க. குருக்கள் வீட்டுல இல்லாம இடத்துல செல்லப்புறம் வந்துட்டு போறாரு, வாங்க பாப்போம். வாங்க காயத்ரி. காயத்ரி கதவை தர. காயத்ரி 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 கொடுக்க மாட்டேங்குது. சீக்கிரமா பேச வேண்டியது பேசி முடிங்க, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு ஒரு மட்டும் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்காரு, முதல்ல எஞ்சிட்டு பேச சொல்லுங்க. ஏய்
சும்மா காலு காலன்னு கத்தாதீங்க. நீங்க சொல்றதுக்காக இப்ப செல்லதுரை எழுந்து நிக்கல. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததுல இடுப்பு வலி கண்டிருக்கோம். அப்படிதானே செல்லதுரை? செல்லதுரை குருக்கள் பொண்ணு கெடுத்துட்டேன்னு டாக்டர் அம்மா பிராது கொடுத்திருக்காங்க. நீ என்ன சொல்ற? யாரு இந்த டாக்டரா? உள்ளூர் நான் யாரு பார்த்தா? நான் பார்த்தேன் டாக்டர் அம்மா கூட நானும் தான் இருந்தேன். என்ன என் சாட்சி இது? அசலூர்காரச்சியும் அனாத கழுதையும். உள்ளூர்கார ஒருத்தனை சொல்ல சொல்லு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நாளைக்கு அவளுக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். அது வந்துங்க, நேத்துக்கு ராத்திரி எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுங்க. என்ற பொண்டாட்டிய விட்டு டாக்டர் அம்மாவை கூட்டி வர சொன்னேன். டாக்டர் அம்மா வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு வெளியே போறப்போ நானும் கூடவே வந்தனுங்க. அப்போ இந்த செல்லத்துறை குருக்கள் வீட்டுல இருந்து வெளியே போறதை என் கண்ணால பார்த்தனுங்க. ஒண்ணுமே புரியாம உள்ள ஓடி போய் பார்த்தவங்க காயத்ரி தூக்கு மாட்டிக்க போச்சுங்க. உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி விட்டோமுங்க. என்னமா விவரம்னு கேட்டா செல்லத்துறை என்ன கெடுத்துட்டான்னு கதறி கதறி அழுதுச்சுங்க. இது போதுமா? இதே பஞ்சாயத்துல காயத்ரி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு ஒரு வாழ்த்து கூட இல்ல கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டியிருக்கும். செல்லதுரை பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போனா கண்ணை கட்டி தண்டனைய தராசுல நிறுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு வீடியோ கழியல் சந்தேகப்பட்டு இதே பஞ்சாயத்துல என் பொண்டாட்டி நான் விலக்கி வைக்கிறேன். எதிர்பாராது வீட்டுல போய் சௌகரியமா உட்கார்ந்துட்டு ஒட்டக்கோழி கூவி பொழுதுன்னு விடியாதாத்தா. என்ன பால்காரர் பொட்ட நாய் போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களாண்ணா? நல்ல வேலை முசிப்பு விட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க. பத்து பட்டிக்கு நாசம் எடுத்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போடுறது. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு பேசிட்டு போறீங்க டாக்டர் அம்மா? நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க. என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சீங்க. இதே என்கிட்ட முதலே சொல்லல. வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீல். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசைக்கு சேல ஒண்ணு இல்ல. முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பதில குடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய் கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சனா கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருத? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க.
பாடியை சேன் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திருப்புங்க. புதுகாடா இது, கரும் பாறை மாதிரி. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும்போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்ச உங்க மச்சம். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன, நாய் மாதிரி ஓட வச்சுச்சாரா? இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மழையை ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போறான். ப்ராப்பர்ட்டி என்னங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ராஜ் டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளி மருந்து வாங்கி சொன்னாங்களாம். அவன் வாங்கி வந்திருக்கான். நீ இப்படிதானே போற? அப்படியே ஒரு எட்டி டாக்டர் அம்மா கிட்ட குடுத்துட்டு போயிட. சரி, இந்த சோப்ல போடுங்க. பத்திரமா போயிட. நீ என்ன தும்புற? பணியில படுத்துனீங்களா? சளியேறி போச்சுங்க. குழந்தை தும்பிக்கிட்டு இருக்க பாத்துக்கிட்டு இருக்கா? சளி மருந்து எடுத்துக்கூட குடிக்கிட்டான். ஐயோ வேணாங்க, உங்க மருந்துக்கு போய் நான் பங்குக்கு வந்துட்டு நான் டாக்டர் மாக்கிட்டே வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, வாங்க குடி, வாங்க குடி. சும்மா சரி பிரியமா குடுக்குறீங்க குடியே. கொவட்டுற மாதிரி இருக்குங்க. இருபது மருந்து இன்னைக்கு வேடா செய்யும். கண்ணை மூடிக்கிட்டு கடை கடன்னு குடி. கண்ணு மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சது கூட தெரியாம போச்சுங்க. பரவாயில்ல குழந்தை, இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட.